நாம யூடியூப் சேனல்ல நாம போஸ்ட் பண்ற வீடியோவை நாமளே பார்த்தா என்ன ப்ரோ ஆகும் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, நான் இந்த விஷயத்த 3 வருஷத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ண என்னுடைய ஒன் ஆஃப் த யூடியூப் சேனல்ல ரியலா ட்ரை பண்ணியே பார்த்துருக்கேன். அதுல இப்ப வரைக்கும் என்ன ரிசல்ட் வந்திருக்குன்றதை காட்டுறேன். ஆனா அந்த சேனல் நான் இதை மட்டும் பண்ணாம இன்னும் 3 தப்பான விஷயங்களையுமே பண்ணேன். அதை நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன் உங்க கூட. அதுல ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம புது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து ஃபர்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்றேன். ஆனா ஒரு வியூஸ் கூட போகல. என்னப்பா வீடியோ எவ்வளவு கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிருக்கேன், அது வியூஸே போகலையே, என்னதான் பண்றதுன்னு சேடா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இன்டர்நெட்ல 100 சப்ஸ்கிரைபர்ஸ் 50 ரூபா, ஒரு சில அப்ளிகேஷன்ல 50 சப்ஸ்கிரைபர் 10 ரூபா அப்படிலாம் போட்டிருந்தாங்க. சரி, இது கொஞ்சம் நல்ல ஆப்ஷனா இருக்கு. அப்ப 10 ரூபா கொடுத்தா 50 சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறாங்களா, கொடுத்து பார்ப்போம். ஒரு 10 ரூபா கொடுத்து லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைபர் வியூஸ் வாங்கின காலம்லாம் இருந்துச்சு. அப்படிலாம் பார்த்தா யூடியூப்ல அது ஃபேக் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு இப்பதான் எனக்கு தெரிய வந்திருக்கு. ரெண்டாவது, யூடியூப்ல எனக்கு வியூஸ் மில்லியன்ல போகணும், லாக்ஸ்ல வரணும்னு சொல்லிட்டு இல்லீகலா அந்த படம் டவுன்லோட் பண்ற வெப்சைட், ஒரு சில கேமிங் வெப்சைட்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பணம் கொடுத்து நம்ம சேனலை லிங்க் பண்ணி வைக்கிறது, அல்லது யூடியூப் சேனல் வீடியோ லிங்க் எடுத்து அதுக்குள்ள போய் காப்பி பேஸ்ட் பண்ணி பணம் கட்டுறது, வியூஸ் அதிகமா போகுமே அப்படின்றதுக்காக இப்படி பண்ண அந்த வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு பண்ணாமலே இருக்கலாம்ன்றது எனக்கு இப்பதாங்க தெரிய வந்துச்சு. ஆனா 3வது விஷயத்த சொல்றேன், சிரிக்காதீங்க. 3வது விஷயம், சப்ஸ்கிரைபர்ஸ் வெஸ் சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணா நான் சப்ஸ்கிரைப் பண்றேன் அப்படின்ற மாதிரி. நான் என்னுடைய முதல் சேனல்ல ஒரு சில வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா டெலிகிராம் ஓபன் பண்ணி பார்த்தா, ப்ரோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்களா, அப்ப நானுமே சப்ஸ்கிரைப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் சுத்திட்டு இருக்கு. அதுல வந்து இப்ப இல்லங்க, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஓகேவா, அப்ப நான் போஸ்ட் பண்ற வீடியோஸோட லிங்கை கொண்டு போயிட்டு டெலிகிராம்ல ஒரு சில குரூப் மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட இந்த லிங்கை பாருங்க, இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நானும் உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேன் அப்படின்ற மாதிரி கேட்டா, அவங்க என்னமோ ப்ராப்பரா எல்லாமே பண்ற மாதிரி, ப்ரோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா, எனக்கு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணி விடுங்க, நானுமே உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேன் லைக் பண்றேன்ற மாதிரி சொல்லுவாங்க. நானும் ஒரு நாள் முழுக்க உட்காந்து 200 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் சப்ஸ்கிரைப் லைக் சப்ஸ்கிரைப் லைக்னு பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டா சென்ட் பண்ணும்போது என்னுடைய சேனல்ல கடன் கடன் ஒரு 40-50 சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வந்தாங்க. அப்ப எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருந்துச்சு. ஆனா அப்படி பண்ணா யூடியூப் சேனலே டெட் ஆயிடும்ன்றது எனக்கு இப்பதாங்க தெரிய வந்திருக்கு. 4வது, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, நாம போஸ்ட் பண்ற வீடியோ நாமளே பார்த்தா என்னதோ தப்பு. அதாவது இது எப்படி இருக்கு தெரியுமா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் நடிச்ச சிவாஜி படத்துல ஒருத்தர் திடீர்னு எந்திரிச்சு, ஏங்க என் முதலாளி சம்பாதிச்ச காசை என் முதலாளியே வச்சுக்கிறாரு, இதனால என்னங்க தப்பு அப்படின்னு கேக்குற மாதிரிதான் இருக்கு. தப்பு தப்பு தாங்க, நம்ம போஸ்ட் பண்ற வீடியோஸ் நம்மளே பார்க்க கூடாது. அப்படி பார்த்தா 2 முக்கியமான ப்ராப்ளம் வரும். இப்படி பண்ணதுனாலதான் அதுமே என்னுடைய யூடியூப் சேனல் ஒரு 200 சப்ஸ்கிரைபர் கூட ஸ்டாண்ட் ஆகாம இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கு. ஏன்னா இந்த மிஸ்டேக் எல்லாம் பண்ணும்போது என்ன 2 முக்கியமான ப்ராப்ளம் வரும்ன்றத இப்ப நான் ஒரு சீக்கிரட்டா இந்த வீடியோல ரிவீல் பண்றேன். இது வரைக்கும் யூடியூப்ல இந்த மாதிரி சீக்ரெட்ஸ் யாருமே சொல்லிருக்க மாட்டாங்க, கரெக்டா கேட்டுக்கோங்க, ஃப்ரீயா சொல்றேன். முக்கியமா இந்த நீங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் நீங்களே பார்த்தா உங்களுக்கு வரக்கூடிய முதல் ப்ராப்ளம் சிடிஆர் டவுன் ஆக ஆரம்பிக்கும், கிளிக் த்ரூ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்கா யூடியூப்ல கிளிக் த்ரூ ரேட்னா, நீங்க வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தம்ப்நெயிலையும் டைட்டிலையும் யாராவது பார்த்து கிளிக் பண்றாங்கன்னா, எவ்வளவு பேருக்கு யூடியூப் அந்த வீடியோ கொண்டு போய் சஜஷன்ல காமிச்சிருக்கு, எத்தனை பேர் கிளிக் பண்ணிருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த கிளிக் த்ரூ ரேட்டை யூடியூப் ஐடென்டிஃபை பண்ணி உங்க அனாலிட்டிக்ஸ்ல கொடுப்பாங்க. ஆனா உங்க வீடியோஸ நீங்களே உங்க சேனலுக்குள்ள போய் பார்த்தாலோ, வாட்ஸ்அப் லிங்க் மூலியமா திரும்ப திரும்ப கிளிக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தாலும் உங்களுடைய சிடிஆர் பாதிக்கப்படும். அதனால வியூஸ் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு நிற்கும். எதனால இப்படி ஆகுதுன்னா, பர்டிகுலராக ஒரு டாபிக் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஆனால் உங்கள் வீடியோஸ் அப்படின்றதுனால நீங்கள் திரும்ப திரும்ப கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போ உங்களை மாதிரியான சிமிலர் ஆடியன்ஸுக்கு யூடியூப் அந்த வீடியோஸை ஹோம் பேஜில் இம்ப்ரெஷனாக ரெக்கமெண்ட் பண்ணி காமிக்கும் போது அவங்களுமே மேபி அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கலனா கிளிக் த்ரூ ரேட் டவுன் ஆக யூடியூபோட சஜஷனே ட்ராப் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோவுக்கு வியூஸ் போகிறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிட்டு ஃப்ரீ இருக்கும். அதிகமா வியூஸ் வரணும், லைக் வரணும், கமெண்ட் வரணும்ன்றதுக்காக
வேற வேற விதத்துல டிராபிக்கை ஜென்ரேட் பண்றீங்க. அது கம்ப்ளீட்டா இல்லீகலான விஷயம். யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட் பாலிசிக்குமே இது கம்ப்ளீட்டா ஒத்து வராது. அதனால இந்த தப்பு பண்ணா ஒன்னு உங்க சேனல் டெர்மினேட் ஆகும், அல்லது அந்த வீடியோ கண்டென்ட் அப்படியே ரிமூவ் பண்ணுவாங்க உங்களுக்கு மெயின் சென்ட் பண்ணிட்டு. நீங்க கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனலுமே டெலிட் ஆயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா டெலிட் ஆகணும். ஏன்னா நான் இந்த தப்பை ஒரு சில நாட்களுக்குள்ளேயே தெரிஞ்சுக்கிட்டே பண்ணக்கூடாது. என்னதான் அந்த டைம்ல ரெகுலரா வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலுமே கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆயிடுச்சு. 300 சப்ஸ்கிரைபரை கூட தாண்ட முடியாம இன்னும் அந்த சேனல் தூங்கிக்கிட்டே இருக்கு. ப்ரோ, அப்போ நான் என் சேனல்லையும் பழைய வீடியோஸ் நான் திரும்ப திரும்ப போய் பார்த்துருக்கேன், அப்போ என் சேனலை டெலீட் பண்ணிட்டு புதுசாக ஓப்பன் பண்ணிடவா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேணவே வேணாம். பிகாஸ் ஒன்ஸ் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, இப்போ தப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸை கொஞ்சம் ப்ராப்பராக போஸ்ட் பண்ணுங்கள். இந்த தப்பை ரெகுலராக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராப்ளம். தெரியாமல் ஒரு சில வீடியோக்கு மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா அது பெரிய ப்ராப்ளம் கிடையாது. உங்கள் சேனலில் நீங்கள் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸை ஒன் டைம் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா, வீடியோ கரெக்டாக ப்ளே ஆகுதான்னு பார்க்குறதுக்கு ஒன் டைம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே பார்க்காதீங்கன்றது தான் எப்பவுமே என்னுடைய சஜஷன். அந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் உங்கள் சர்க்கிளுக்குள்ள அந்த வீடியோ கண்டென்ட் பிடிச்சவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்றதுக்காக வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம். அது பெரிய தப்பு கிடையாது, ஆனால் அதுவே கண்டினியூஸாக பண்ணாதீங்க.